தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் உயர்மின் கோபுரங்களால் பாதிக்கப்பட்ட உழவர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழக முதல்வர் அவர்களை சந்திப்பது என அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. உயர்மின் கோபுரங்களால் பாதிக்கப்பட்ட உழவர்களின் கவனத்திற்கு என்று தீரும் நமது உயர்மின் கோபுரம் பிரச்சினை என்று நாம் அனைவரும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்க மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களை 10 முறை சந்தித்து உரிய முறையில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விருதுநகர் திருப்பூர் 765 கிலோவாட் உயர்மின் கோபுர மின் திட்டப் பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. திட்டப் பணிகள் நடைபெறுவது நிறுத்தப்பட்டுவிட்டது என்று மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்ன பிறகும் திட்டப் பணிகள் நடந்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற அனைத்து போராட்ட வழக்குகளும் திரும்பப் பெறப்பட்டுவிட்டாலும் உயர்மின் கோபுர போராட்ட வழக்குகள் மட்டும் இன்னும் திரும்பப் பெறப்படவில்லை. நிலத்திற்கான கூடுதல் இழப்பீடு அரசாணை N54 அமலாக்கம், 100% கருணத்தொகை, வாடகை, ஆழ்குழாய் கிணறு உள்ளிட்ட கட்டுமானங்கள் ஆகியவற்றிற்கான எந்தவித கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு உரிய முயற்சி எடுக்கப்படவில்லை. இதுகுறித்த ஆலோசனைக் கூட்டம் இன்று திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் குமரகுரு உணவக அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, ஈரோடு மாவட்ட பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் 70க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவரிடமும் கருத்துகளும் ஆலோசனைகளும் கேட்கப்பட்டது. நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பின்வருமாறு. பாதிக்கப்பட்ட 13 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து முதல்வரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்ய கோரிக்கை வைப்பது, கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசிடம் பேசி ஆவண செய்ய வலியுறுத்துவது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் பிரதிநிதிகள் சென்னை சென்று மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களை சந்தித்து கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்துவது, அதன்பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முடிவு செய்வது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உயர்மின் கோபுரம் பிரச்சனையை நான் ஆட்சிக்கு வந்தால் தீர்த்து வைப்பேன் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் 2019 ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையிலும் 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையிலும் பரப்புரையிலும் மிக தெளிவுபட விவசாயிகளுக்காக உறுதியாக சொன்னார். பாதிக்கப்பட்ட விவசாயிகளை அழைத்து பேசுவேன், கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என விவசாயிகளுக்கு உறுதியளித்தார். ஆனால் இன்று ஆட்சிக்கு வந்தவுடன் மின்சாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்களை நமது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் உயர்மின் கோபுரங்களை பிரச்சனையை தீர்த்து வைக்க கோரி தொடர்ச்சியாக 8 முறை நாங்கள் முறையாக சந்தித்து மனு அளித்துள்ளோம். இது சம்பந்தமாக எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. முறையாக பேச்சுவார்த்தை கூட இதுவரை எங்களுக்கு ஏற்பாடு செய்யப்படவில்லை. அதுபோக நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டம், அந்த 765 கிலோவாட் திட்டம் கூட பார்த்திங்கன்னா, திட்டப்பணிகள் தற்போது காவல்துறை பாதுகாப்போடு கடந்த 3 வருடங்களாக நடந்து கொண்டு இருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்திலேயே விவசாயிகளின் கோரிக்கைகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டம். எனவே இது சம்பந்தமாக மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களை கடந்த வாரம் சென்னையில் சந்தித்து நாங்கள் கேட்டபோது, கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற இயலாது, உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது முதலொன்றா, நீங்கள் அவர்களை சந்தித்துக் கொள்ளுங்கள், என்னை சந்திக்க வேண்டியதில்லை, நீங்கள் தாராளமாக இங்கிருந்து கிளம்பிக் கொள்ளலாம் என்று விவசாயிகளை விரட்டாத குறையாக வெளியே அனுப்பிவிட்டார். எனவே அது சம்பந்தமாக என்ன செய்யலாம் என்று பாதிக்கப்பட்ட 13 மாவட்ட விவசாயிகள் இன்று திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அழைத்து கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தினோம். இந்த கருத்து கேட்பு கூட்டத்தின் அடிப்படையில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து முதல்வரை சந்தித்து கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை பெற்றுத்தருமாறு வலியுறுத்துவது, நேரடியாக முதல்வரை சந்தித்து இந்த பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்காக வலியுறுத்துவது என 2 தீர்மானங்களை இன்று நிறைவேற்றியுள்ளோம். இந்த 2 தீர்மானங்களையும் விவசாயிகள் சங்கங்கள், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உடனடியாக முன்னெடுக்கும். சுவாரஸ்யமான விவசாயம் தொடர்பான தகவல்களை பெற நமது உழவன் முரசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.